எல்லாமே நம்ம தானே. எங்கள் நாடார்குல குலசாமியாக வாழ்ந்து மறைந்த அண்ணன் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் 27வது ஆண்டு நினைவு தினத்தில் அண்ணன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த நாடார் சமுதாய சொந்தங்களுடன் வருகை புரிந்துள்ளேன். மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் அவர்கள் தனக்காக வாழாமல் நாடார் சமுதாய மக்கள் மட்டுமல்லாமல் பிற சமுதாய மக்கள் கூட கள்ளச்சாராயத்தாலும் கட்ட பஞ்சாயத்துக்களாலும் பாதிக்கப்படும்போது அதற்கு எதிராக மாவீரன் என்ற சொல்லுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் அது மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் மட்டுமே என்பது இந்த உலகறிந்த உண்மை. அப்பேற்பட்ட அந்த மாவீரனை இழந்த இந்த சமூகத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு காமராஜர் ஆதித்தனார் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தவர் அண்ணன் கராத்தே செல்வி நாடார். அண்ணன் கொண்டு வந்த இந்த ஊதா பச்சை என்பது நாடார்களுக்கு இரத்தத்தோடு கலந்து கொண்டுள்ள ஒரு அங்க அடையாளமாகும். எவ்வளவோ நாடார் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்கள் ஏதாவது ஒரு தலைவரால் அண்ணன் மாவீரன் கராத்தே செல்வி நாடாரை போன்று நமது சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கிடைத்துவிட மாண்டாரா என்று நாடார் சமுதாய அமைப்புகளின் தலைவராக இருந்தாலும் சரி, இயக்கங்களின் தலைவராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் சார்ந்து சார்ந்து எங்களது நாடார் சமுதாய இளைஞர்கள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. தேர்தல் நேரங்களில் ஏதோ அவர்களுக்கு செலவிற்கு பணத்தை கொடுத்து நாடார் சமுதாய இளைஞர்களின் வாழ்வாதாரத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நாடார் ஓட்டு நாடார்க்கே என்ற தாரக மந்திரத்தோடு ஆலங்குளத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலிலே 37,726 வாக்குகளை எங்கள் நாடார் சமுதாயம் அளித்தது. அதற்கு மூல காரணம், முதல் காரணம் அண்ணன் மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் தான். அவர் உருவாக்கிய இந்த சமுதாய கட்டமைப்பு, அண்ணன் இல்லாத இந்த நெல்லை மண்ணில் அண்ணன் இறந்து 27 ஆண்டுகள் ஆகிறது. மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்கள் எம்ஜிஆர் போன்ற ஒரு ஃபெமிலியர் முகமோ அல்லது மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியோ அல்ல. ஆனால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களும் மார்ச் 26 என்றால் நாடார்களின் கருப்பு தினம் என ஒன்று கூடி வருகிறார்கள் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே வந்த கூட்டத்தை விட அதிகப்படியான நாடார் சமுதாய சொந்தங்கள் ஆண்டுதோறும் கூடிக்கொண்டே வருகிறார்கள். இது எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான வரப்பிரசாதத்தை அண்ணன் மாவீரன் கராத்தே செல்வியின் பெற்றுள்ளார்கள். காரணம், அவர் சமுதாயம் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் பற்றும் மட்டுமே.
இதை இன்றைய நாடார் சமுதாய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து புரிந்து கொண்டு மதுவுக்கு அடிமையாகாமல் அவரவர்கள் அவர்களின் குடும்பத்தை பார்த்து கொண்டு நாடாருக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க என்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதற்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.